சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் நிஹால் சரினுக்கும் நான்காவது சுற்றில் அதாவது ஷார்ஜா மாஸ்டர்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, பிளாக் பீசஸ் வந்து நிஹால் சரின் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ எண்டிங்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், டைம் ப்ரெஷர்னால நடந்தது. ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கேம் வந்து அவர் D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா கேட்டல் ஓப்பனிங், அதுவும் க்ளோஸ்டு வேரியேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கேசல்ஸ் ரெண்டு பேருமே கேசல் பண்ணிடுறாங்க. D4 ஸோ D4க்கு அப்புறம் என்னென்னா நம்ம ஏற்கனவே இந்த பர்டிகுலராக இந்த ஓப்பனிங் வந்து பார்த்துருக்குறோம். ஜஸ்ட் வந்து ஒயிட்டை சேலஞ்ச் பண்ணுறது தான். ஸோ எப்படி இந்த பானை நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நம்ம வெக்கேட் பண்ணி விடுறோம். நிறைய டைம் இதை நம்ம பார்த்துருப்போம், நைட் டு D5 வரும். ப்ளஸ் இன் சம் வேரியேஷன்ஸில் இமீடியட்டாக, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் குயின் C2 போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு இதுதான் வந்து விளையாடிருக்காரு கேமில் A6. ஸோ நிஹால் வந்து A6 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் நம்ம A4 விளையாடி B பானை வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இமீடியட்டாக கேன்சல் பண்ணும்போது B5 விளையாடி குயின் மேலே டைம் கேன்னுட்டு திரும்ப குயினை கிக் பண்ணி விட்டுட்டு பிஷப்பை அழகாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ கோயிங் பேக் இந்த இடத்துல உடனடியாக அதை வந்து தடுக்கிறதுக்கு A4 ஆடுறாரு. பட் அதர் வே எப்படி அப்படின்னாக்கா, இந்த பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீமெனவரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஷப் D7 பிஷப் C6 வந்து இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கேமில் நடக்கும். குயின் C4, பிஷப் C6, பிஷப் F4 அண்ட் தென் A5 வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து B4 ஸ்கொயருக்கு கொண்டு வருது. கேம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த B4 ஸ்கொயரில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து நிஹால் வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதாவது ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கொயர் வந்து வீக் பண்ணாக்கா ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங்கில் அந்த ஸ்கொயரை எப்படி நம்ம வந்து ஆட்டம் முழுவதும் அதை நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேம் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நைட் C3, நைட் A6, நைட் வந்து B4 வரப்போது அதை தடுக்கவே முடியாது. ஸோ ரூக் A7, அதுக்கப்புறம் நைட் B4. ஸோ நைட் B4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் E5. ஸோ நைட் E5க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ நைட் FD5. ஸோ இந்த நைட் மூவ் தான் சொன்னால் நான் எப்பொழுதுமே இது இந்த D5 வந்து ரீமோனரிங் பண்ணோம். நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த நைட் அங்கே கேப்சர் பண்ணது. இந்த பியூட்டி என்னென்னா இந்த D5லேருந்து அழகாக நம்ம B4க்கு எப்போனாலும் போகலாம், அதேமாதிரி அங்கேருந்து D5க்கு எப்போனாலும் நம்ம வரலாம். ஸோ பிஷப் டு D2 போடுறாரு இந்த ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்கு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அவருக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா பானோட சப்போர்ட் ப்ளஸ் பிஷப்போட சப்போர்ட் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஸோ ரூக் FD1, அதுக்கப்புறம் C6 விளையாடி இந்த நைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறாரு. இன் சம் வேரியேஷன்ஸில் நம்ம வந்து இந்த நைட் வந்து போனதுக்கப்புறம் C7 வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால ஸோ நைட்டை கிக் பண்ணி விடுறாரு ஃபஸ்ட்டு இன் பிட்வீன் மூவ். ஸோ பிஷப் டெக்ஸ் D2 விளையாடி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ ரூக்கால் வெட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து திரும்ப B4 ஸ்கொயருக்கு வருது. ஸோ எத்தனை டைம் இந்த நைட் அங்கேயும் போயிட்டு வருது பாருங்கள். ப்ளஸ் இந்த நைட் இங்கே இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ எப்போயாவது ஏதாவது ஒரு ஃபோர்க்கில் வந்து நம்ம மாட்டிப்போம். ஆக்சுவலாக கேமில் வரும் ஒரு இடத்துல. ஸோ பார்ப்போம், அதுவும் B3, Rook E8, குயின் C5 வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் A6 குயினை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா குயின் F3 விளையாடிட்டு கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாரு ப்ரக்கு. ஸோ குயின் C7 போகிறாரு, ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் வந்து H5 போகுது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷஃப்ளிங் தான் பண்ணுவாங்க. ரூக் AD8, ரூக் CD1. ஆக மொத்தத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக யாராவது பெட்டராக இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஒயிட் ஸ்லைட்லி பெட்டர் அப்படி சொல்லலாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜாக. இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவரால் கிங் சைட்லாம் ஒன்றும் பெருசாக அட்டாக் பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிளாக்கோட மேஜர் பீசஸ்க்கு. ப்ளஸ் இந்த நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனாயங்காக இருக்குது நம்மளுடைய கேம்பில். ஸோ H4, அதுக்கப்புறம் ரூக் D6, ரூக்கை வந்து டபுள் பண்ண பார்க்குறாரு. நைட் C4, ரூக் D7, குயின் G5 அண்ட் தென் ரூக் ED8. ஸோ வந்து டபுள் பண்ணிடுறாரு, இவரும் டபுள் பண்ணி வச்சுக்கிறாரு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த D5 ஒரு ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்போ எப்படி ரிலீவ் பண்ணுறாங்க, ஆர் யார் வந்து அதை இந்த ப்ரெஷரை முதல்ல வந்து ஓகே இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி யார் வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ரிமைனிங் கேமு. ஸோ குயின் B7 ஜஸ்ட் வந்து எக்ஸ்ரே, உடனே அதை விட்டுட்டு போயிடுறாரு. கிங் G1, H6, குயின் C3, நைட் A6, நைட் E3, நைட் டு B4. ஸோ நைட் டு B4 வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்கொயரை வந்து இவர் ஒரு டைம் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அவர் ஒரு டைம் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்படி மாறி மாறி அந்த D5 பாயிண்ட்டுக்கு மாறி மாறி ரெண்டு பேரும் கண்ட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டுருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 மூவ் வரைக்குமே. ஸோ கிங் H2, குயின் C7, நைட் C4, ஸோ குயின் B7, குயின் E3, குயின் C7, ஜஸ்ட் ஷஃப்ளிங் தான். நைட் E5, நைட் E5க்கு அப்புறம் ரூக் டு D6, திரும்ப குயின் F4 போயிட்டு அந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா குயின் வந்து அன்டிஃபினடாக இருக்குது, பெரிய பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் ஸோ பான் B5 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிளாக்குக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் எதுவும் சொல்ல முடியாது, எக்ஸப்ட் இந்த குயினை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே ஷஃபில் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே மூவே நம்ம சொல்ல முடியாது. பட் அவர் வந்து இங்கே வந்து இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு.
ஆனால் நிஹாலுக்கு வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பான் வந்து ஒரு பேக்வேர்ட் பானாக மாறிடுது, ப்ளஸ் இந்த ஸ்கொயரை நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ரூக்கை வந்து C5 போட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம் 5th ரேங்கில், ப்ளஸ் C6 ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து ப்ரக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். குயின் E3, குயின் E7, குயின் C3, உடனே அந்த அந்த பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் வருது. ஸோ குயின் A7, கிங் G1, குயின் B6, நைட் F3, நைட் F3க்கு அப்புறம் திரும்ப குயின் A7, கிங் G2, குயின் B7 அண்ட் குயின் E3. ஸோ குயின் E3க்கு அப்புறம் குயின் A7, ரூக் டு C1. ஸோ இப்போ தான் கடைசியாக வந்து ரூக்கை வந்து ஷஃபிள் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாரு அந்த C5 ஸ்கொயருக்கு போகிறதுக்கு. குயின் B7 அண்ட் தென் ரூக் டு C3. இந்த இடத்துல நம்ம இமீடியட்டாக வந்து ரூக் டு C5 போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ப்ராப்ளம் என்னென்னா நைட் A6 இருக்கும். அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஓகே, எனக்கு இந்த கேம் வந்து நம்ம கன்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு இந்த இடத்துல ரிப்பீட்டேஷனை நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி. ஏன்னா எப்படியும் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, அதுதான் ப்ராப்ளம் இந்த இடத்துல. ஸோ கேமில் வந்து ரூக் C3 விளையாடுறாரு, இதனால் உடனடியாக போகாமல். ஸோ குயின் A7 அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணால், முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூக்கையும் வந்து C5 கொண்டு வந்துட்டு ப்ளஸ் முடிஞ்சால் குயினையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு இந்த பானை ப்ரெஷர் பண்ணோம் வித் நைட் E5. பட் இந்த பானை நம்ம பாதுகாக்கணும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல், நம்ம வந்து இங்கேயும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பொசிஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியல ரெண்டு பேராலையுமே. H5, குயின் B7 அண்ட் தென் ரூக் D1, குயின் டு D7, ரூக் A1 போகிறாரு. ஸோ A5 ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி இது. ஸோ இந்த இடத்துல குயின் A7 விளையாடனே அவர் குயின் C1 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து மேபி குயின் E2, ஜஸ்ட் இந்த காஃப் ஸ்பாட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை தடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஓரளவுக்கு ஒயிட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். மேபி குயின் D7 வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் AC1 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C6 ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். Bxa4, அதுக்கப்புறம் Bxa4 அண்ட் தென் E5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Dxe5. ஸோ ரூக் டு D3, ரூக் டெக்ஸ் D3, ஸோ குயின் டெக்ஸ் D3, குயின் டெக்ஸ் D3, ரூக் டெக்ஸ் D3 அண்ட் தென் ரூக் C5. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பிரேக் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குயின் E2. பட் கேமில் வந்து குயின் C1 வந்து ஆடுறாரு, ஜஸ்ட்டு இங்கே ஒரு பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாரு. ஐ திங்க் இந்த இடத்துல பயங்கரமான டைம் ப்ரெஷர் ரெண்டு பேருக்குமே, லைக் ஒரு நிமிஷம் லைக் அந்த மாதிரி தான் இருந்தது கிளாக்ல. ஸோ அதனால் நிஹால் வந்து இங்கே என்ன முயற்சி செய்கிறாரு அப்படின்னா, இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு டைம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 seconds இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்குது கிளாக்ல, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக கேல்குலேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ரூக் டெக்ஸ் D4 விளையாடின உடனே நைட் டெக்ஸ் D4 ஆடுறாரு. பட் குயின் டெக்ஸ் D4 முடிஞ்சதுக்கப்புறம் சரியான முறையில் அவரால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து Ax B5 விளையாடுறாரு, அதாவது வினிங் மூவ் ஆர் ஜஸ்ட் அ சிம்பிளிஃபிகேஷன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் E3. ஏன்னா இங்கே நம்ம ஆடும்போது இந்த பான் வந்து செக்கோட ட்ராப் ஆகுது, அதான் ப்ராப்ளம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து குயின் E3 விளாடி இருந்தாக்கா, குயின் வந்து ட்ரேட் பண்ண முடியாது அவரால். அப்போ நம்ம வந்து ஏ பானை வந்து வெட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டும்போது இந்த மாதிரி ஸ்கீவிங் பண்ணி அந்த பானை வின் பண்ணலாம். இமீடியட்டாக நம்மளால் வந்து இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோர்க் இருக்குது, இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த குயின் C3க்கு அப்புறம் டெஃபினட்டாக இந்த பான் நமக்கு தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து வின்னிங் பொசிஷன் ஃபார் ஒயிட். பட் கேமில் வந்து Ax B5 வந்து ஆடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன் பிட்வீன் மூவை இன்சர்ட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் கிங் G1, CB, ரூக் டெக்ஸ் A5, நைட் டு D3 அண்ட் தென் குயின் டு D2. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கேமை வந்து ட்ராக் வந்து ஒத்துக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அகெயின் வந்து இதில் ப்ரோக்ரஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மான்ஸ்ட்ரஸ் நைட்டாக இருக்குது. ஏதோ எதுவுமே நம்ம எதுவும் என்ன சொல்கிறது, நைட் எதுவும் பெரிய த்ரெட்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கவே முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் டு D5 வந்து கன்டினியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம அந்த ரூக்கை டிஃப்ளெக்டோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து ரூக்கை டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரூக்கை வந்து வின் பண்ணலாம், சாரி இந்த நைட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து முயற்சி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன் நான். ரூக் டெக்ஸ் B5 வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் B5 விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கல் ஐடியா வந்து பிளாக் இருக்குது. வினியா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சிம்பிளாக வந்து இந்த இடத்துல நைட் E1 இஸ் அ பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா நம்ம வந்து மேட்டை த்ரெட்டன் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயினை த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ லாஸ்ட் பொசிஷன் ஃபார் ஒயிட். ஸோ அதே மாதிரி அல்லது இந்த மாதிரிலாம் நம்ம பிளண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி லைக் ரூக்கே செக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கிங் மூவ் ஆவார், அண்ட் தென் வி ஹாவ் டு கண்டினியூ திஸ் கேம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நைட்டோட பிரச்சனையே இதுதான். இப்போ நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட் உள்ளே வந்துடும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் பாருங்கள், ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால தான் சொன்னேன், இந்த நைட்டை வந்து சாதாரணமாக நம்ம இடம் போட முடியாது, ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால, சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு டைம் வேறு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேமை ட்ரா வந்து ஒத்துக்கிறாங்க. பட் அந்த டைம் மேபி ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ இருந்தால் டெஃபினட்டாக இந்த இடத்துல அந்த
ரூக்கை வந்து சேக் பண்ணார் இல்லையா, கண்டிப்பாக அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.